ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம குளிர்கால பயிர்கள் எல்லாம் விதைகள் வந்து விதைச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வளர்ந்துருச்சு. அதெல்லாம் இன்றைக்கி நடவு செய்கிறத தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி நம்ம விதை விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் விதைச்சோம், அப்புறம் காலிஃப்ளவர், கோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி, இதெல்லாம் வந்து விதைச்சோம். நாட்டு தக்காளி வந்து நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன், இன்னும் நாற்றுகள் கூட கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ் வந்து முளைக்கவே இல்லை, காலிஃப்ளவர் முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கு கூட நடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாற்றுகள் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாகுது. நம்ம நாற்று போடும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டில் வந்து பீட்ரூட் போட்டு விட்டேன், அப்புறம் ஒரு பாட்டில் கோஸு, ஒரு பாட்டில் வந்து காலிஃப்ளவர், ஒரு பாட்டில் வந்து தக்காளி வந்து போட்டு விட்டேன். நம்ம போட்டு விட்ட கோஸும் காலிஃப்ளவரும் முளைக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் கோஸ் போட்டு விட்டேன், அதில் காலிஃப்ளவர் மட்டும் முளைச்சிருக்கு, கோஸ் வந்து முளைக்கவே இல்லை. நாட்டு தக்காளி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 10 செடிக்கிட்ட எடுத்து நட்டுட்டேன். பக்கத்தில் சின்ன சின்ன செடியாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இப்போ தான் நான் வந்து நாற்று போட்டு விட்டேன். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை கத்திரிக்காயும் பச்சை கத்திரிக்காயும் போட்டு விட்டுருக்கேன். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டை வந்து நடவு செய்ய ஆரம்பிச்சிருவோம். பீட்ரூட் வந்து இந்த தடவை வந்து நான் ஒரு பெரிய பேக்கில் வந்து நடவு செய்யலான்ட்டு இருக்கேங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பீட்ரூட், காலிஃப்ளவர், கோஸ் இதெல்லாம் அறுவடை வந்து வரவே இல்லைங்க. ரொம்ப போன தடவை குளிர்கால பயிர்கள் வந்து நம்மளை ஏமாத்திருச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூல்கோல் வந்து ஆல்ரெடி நம்ம அறுவடை பண்ணியாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நூல்கோல் கூட விதை வந்து போட போகிறோம். முதல்ல நம்ம பீட்ரூட்டை வந்து நடவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நூல்கோல் கூட போடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா டர்னிப் கூட நான் வந்து விதை வாங்கிட்டு வந்திருக்கேங்க, அதையும் வந்து போடலான்ட்டு இருக்கேன். பீட்ரூட்டை வந்து அப்படியே நம்ம அந்த செடியை ஒன்று ஒன்றா பிடுங்கி எடுத்தோம்னா வேர் வந்து கொஞ்சம் அடிப்படுங்க. அந்த பீட்ரூட்டோட வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பிடுங்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த செடி கொஞ்சம் வளர்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த அந்த பாட்டை அப்படியே கவுத்து கொட்டுறேன். கொட்டிட்டு அந்த செடியை அப்படியே தனித்தனியாக எடுத்து அதுக்கப்புறம் நடலான்ட்ருக்கேன். இப்போ வந்து வேர் வந்து அடிப்படாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த பேக்கில் வந்து வளர்க்க போகிறோமோ அதுலேயே வந்து டைரெக்டாக விதை வந்து போட்டு விட்டுடுவோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை ஏன் வந்து நான் நாற்று போட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் இந்த பேக்கில் வந்து நூல்கோல் வந்து இருந்துச்சு, அப்போ அறுவடை முடியல. சரி, நம்ம நாற்று போட்டு விட்டுட்டோம்னா நூல்கோல் அறுவடை முடிகிறதுக்கும் நமக்கு இந்த நாற்று வளர்கிறதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி தான் நாற்றாக போட்டு விட்டோம். நூல்கோல் அறுவடை முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்குன்ட்டு நினைக்கிறேன், கூடயே இருக்குன்ட்டு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு நாற்று ரெடி ஆகிட்டனால அந்த பேக்கில் வந்து நூல்கோல் வந்து பயிர் செய்கிறோம். நூல்கோல் வந்து நம்ம பயிர் செஞ்ச மண்ணிலே தான் பீட்ரூட் வந்து இன்றைக்கி பயிர் செய்கிறோம். நூல்கோல் அறுவடை முடிச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா உரம், அப்புறம் மண்புழு உரம், இந்த உயிர் உரங்கள் எல்லாம் கலந்து விட்டு நம்ம மண்ணை பார்த்திங்கன்னா தார்பாய் போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இனிமேல் மழை கால தானங்களே, அதனால தான் மண்ணை வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருந்தோம். ஏன்னா சத்துக்கள் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு சொல்லி மண்ணை மூடி வச்சுருந்தோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருந்தது. மழை விட்ட கேப்பில் தான் வந்து நான் இந்த செடியெல்லாம் நடவு செய்கிறேன். கொஞ்சம் மழை விட்ட உடனே கொஞ்சம் வெயிலும் அடிச்சுது, விட்டு விட்டு மழையும் பெஞ்சுது. பீட்ரூட்டை வந்து நடவு செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எத்தனை செடி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நான் அந்த செடிகளை வந்து எண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணி எடுத்துக்கிட்டு அத்தனை குழி போட்டேன். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 25 பீட்ரூட் கூட நடவு செய்யலாங்க. நம்ம முள்ளங்கி பயிர் செய்கிற மாதிரியே பீட்ரூட்டையும் வந்து பயிர் செய்யலாம். அந்த முள்ளங்கிக்கு எப்படி ஒரு 4-5 இன்ச் வந்து நான் கேப்பு விட்டு தான் வந்து நடவு செய்வேன், அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா அறுவடை கொடுக்கும். அதே மாதிரி தான் வந்து பீட்ரூட்டுக்கும் கொஞ்சம் கேப்பு விட்டு நடவு செய்கிறேன். பீட்ரூட் செடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவே கேப்பு விட்டு நான் நடவு செய்கிறேன். இந்த மாதிரி நடவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளை மாற்றி நடும்போது முடிஞ்ச அளவு மாலை நேரத்தில் நட்டோம்னா அந்த வேர் வந்து டக்குன்னு பிடிச்சிக்கும், செடி வந்து காயாமல் இருக்கும். ஆனால் நான் நடவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா மத்தியானம் தாங்க நட்டேன். ஏன்னா அன்னைக்கு மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கவும் கொஞ்சம் கேப் கிடைக்கிற நேரத்தில் நம்ம போய் நட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நான் மத்தியானம் நட்டேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால செடி வந்து கொஞ்சம் பிடிச்சி எந்திரிச்சுக்கிடுச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இப்போ பசுமையாக. இந்த பீட்ரூட் செடி மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இந்த மாதிரி சாஞ்ச மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் வளர வளர நேராக நிமிர்ந்து வந்துடும். அடுத்து நம்ம நடவு செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வாட்டர் கேனில் தாங்க நட்டு விடுறேன். இந்த மண்ணெல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஒரு 2 வாட்டர் கேனில் தான் வந்து நட்டு விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மழை பெய்யவும் மண்ணை பாருங்கள் மூடி வச்சுருக்கோம். வீட்டில் வந்து உடஞ்சி இருந்த கடப்பாக்கள் போட்டு மூடி வச்சுருக்கேன்.
ஏன் இந்த தடவை ரெண்டு தான் வைக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, போன தடவை நிறைய வச்சோம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ வந்தது, ஆனால் அந்தளவு பெருசாக வரலை, சின்ன சின்னதாக தான் இருந்தது. சரி, இந்த வருஷம் வந்து ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம், அது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் வந்து ஒரு ரெண்டு பாட்டில் தான் வச்சு விடுறோம். கோஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவு அறுவடை கொடுக்குது. இந்த காலிஃப்ளவர் வந்து அந்தளவு சிறப்பாக அறுவடை வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஒருவேளை இந்த குளிராக இருக்க பகுதியில் தான் இது நல்லா அறுவடை கொடுக்குமோ என்னமோ தெரியல. இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த காலிஃப்ளவர்லாம் வருது இல்லைங்களா, இங்கே சென்னை கிளைமேட்டுக்கு வரமாட்டேங்குதோ என்னவோ தெரியல. என்னதான் இப்போ மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்துடும். ஜனவரியில் கொஞ்சம் பனி பெஞ்சாலும் அதுக்கப்புறம் வெயிலும் இருக்கிறனால அந்த வெயிலை தாக்கு பிடிச்சி வரமாட்டேங்குது. அந்தளவு சிறப்பாக வந்து அறுவடை வந்து கொடுக்கவே மாட்டேங்குது. அதனால் நம்ம வந்து நம்ம கிளைமேட்டுக்கு என்ன வருதோ அதை வச்சுக்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ரெண்டே ரெண்டு காலிஃப்ளவர் தான் வந்து இன்றைக்கி நட்டு விடுறேன். இந்த ரெண்டு காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் கேனில் தான் நட்டு விடுறேன். இது வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரடிக்கு ஒரடி பேகே வந்து சரியாக இருக்கும். இந்த வாட்டர் கேனில் வைக்கும்போது என்ன ஒரு பிரச்சனைன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உரம் கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த செடி வளரும்போது அந்த இலைகள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக அகண்டு இருக்கும். அந்த மாதிரி இலைகள் வந்து பெருசாக இருக்கிறதுனால உரம் கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த காலிஃப்ளவரை வந்து நடும்போதே பார்த்தீங்கன்னா செடி வந்து அப்படியே சாஞ்சி போன மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த தண்டுகள் எல்லாம் நெடு நெடு நெடுன்னு வளர்ந்து போயிருந்தது, அதனால் அப்படியே சாயுது. அதனால் கையோடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குச்சி வச்சு அதை கயிறு போட்டு கட்டி விட்டுட்டோம்னா சாயாமல் இருக்காது. ஏன்னா மழை பெய்யும் போது சாஞ்சி போயிடும் இல்லைங்களா, அதனால் கயிறு வச்சு கட்டி விட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நடவு செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கை வந்து முதல்ல கட் பண்ணிவிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருக்குது. என் கணவர் வந்து வாங்கிட்டு வரும்போதே சின்ன சின்னதாக வந்து முளைச்சி வந்திருந்தது, இப்போ கொஞ்சம் நல்ல பெருசாகவே வந்திருக்குது. ஒரு கிழங்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி நடலான்ட்டு இருக்கேன், நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள். போன வருஷம் கூட உருளைக்கிழங்கு வந்து நம்ம முயற்சி செஞ்சோங்க, ஒரு ரெண்டு பேக்கில் வந்து போட்டு விட்டோம். நம்ம நட்டு விட்டு நல்லாவே வந்துச்சு, நல்லா ஒரு முளை உயரம் செடி நல்லா வளர்ந்து இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை, போன வருஷம் நிறைய மழை பெஞ்சது இல்லைங்களா, தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கவும் செடி பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகி போயிடுச்சுங்க. சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன், அது பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டேன். இந்த வருஷம் வந்து ஒரு பேக்கில் வந்து முயற்சி செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி நட்டு விடுறேங்க. ஒரு கிழங்கை வந்து ரெண்டு துண்டாக வெட்டி அதை ஒரே பேக்லேயே வந்து நட்டு விடுறோம். ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு கிழங்கு கூட நட்டு விடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வளர்த்த அனுபவம் கிடையாது, நாங்களும் வருஷம் வருஷம் முயற்சி செஞ்சு பார்க்குறோம், ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துடுது. இந்த வருஷமாவது நமக்கு அறுவடை கிடைக்குமா என்னன்ட்டு தெரியல. அப்படி நல்லா வளர்ந்து அறுவடை கிடைச்சிதுன்னா அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குளிர்கால பயிர்கள் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி செடியும் நட்டு விடுறேங்க. செம்பருத்தி செடி வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தோம், அதையும் நட்டு விடலாமே அப்படின்ட்டு சொல்லி நட்டு விடுறேன். இப்போ மழை காலங்கிறனால இப்போலாம் வச்சோம்னா ரொம்ப அருமையாக வேர் பிடிச்சி வந்துடும் அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு வாங்கிட்டு வந்தோம். வாட்டர் கேனில் தான் வந்து நட்டு விடுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா மண் ரெடி பண்ணி ரொம்ப நாளாக இருக்குது, பூச்செடி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தான் மண்ணை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம், ரொம்ப நாளாகவே இருக்குது. சரி இப்போ நட்டு விட்டோம்னா நல்லா அருமையாக வந்துடும். ரெண்டு செம்பருத்தி பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், ஒன்று வந்து இப்போ நட்டேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் நடணும், அதை வந்து வீடியோ எடுக்கலை. இதை செடியை பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் நடணும். இந்த குளிர்கால பயிர்கள் விதைச்சது கூடயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடி காய்கறிகள் விதையும் வந்து விதைச்சேங்க. மிதிப்பாகற்காய் வந்து விதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை வந்து விதைக்கிறேன். முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன், இன்றைக்கி வந்து அதை நடவு செய்கிறேன் அடுத்த நாள் காலையில். ஒரே பேக்கில் இத்தனை விதை வந்து போடுறேனே அப்படின்ட்டு பார்க்குறீங்களா, ஏன்னா சரியாக முளைக்க மாட்டேங்குதுங்க இந்த பாகற்காலாம், அப்படியே நிறைய முளைச்சா கூட வேறு பேக்கில் எடுத்து நட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீர்க்காங்காய் அறுவடை எல்லாம் குறைஞ்சிருச்சு, அதனால் புதுசாக வந்து பீர்க்காங்காய் வந்து போட்டு விடலாமே அப்படின்ட்டு சொல்லி அதையும் வந்து போட்டு விடுறேன். பீர்க்காங்காய் விதையும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே போட்டு விடுறேன். இதுவும் வந்து நிறைய முளைச்சிதுன்னா வேறு பேக்குக்கு எடுத்து மாற்றி நட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டர்னிப் வந்து விதைச்சிக்கலாம். டர்னிப் வந்து இந்த தடவை தாங்க முதன் முதலாக பயிர் செய்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த நூல்கோல் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலராக இருக்கும் இல்லைங்களா. இது வந்து நான் காய் வந்து நேராக பார்த்ததில்ல, இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்த்தது தான். சரி நம்மளே இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு தோணுச்சு, அதனால் இதையும் வாங்கிட்டு வந்து போட்டு விடுறேன். நம்ம நூல்கோல் முள்ளங்கி பீட்ரூட் பயிர் செய்கிற மாதிரியே தாங்க இதையும் வந்து போட்டு விடுறேன். நம்ம கீரை வளர்க்குற பேக்கில் தான் இதையும் வந்து போட்டு விடுறேன், எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம். இதான் முதல் தடவை நம்ம டர்னிப் வந்து வளர்க்குறது. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டர்னிப் வர்ற மாதிரி போட்டு விடுறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூடவே நூல்கோலும் வந்து கொஞ்சம் பயிர் செய்கிறாங்க. நூல்கோல் விதை வந்து இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே வாங்கின நூல்கோல் விதை வந்து முளைக்கவே இல்லை, அதனால் புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்தோம். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வளர்க்குற பேக்கில் வந்து போட்டு விடுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ஒரு 7 நூல்கோல் வர்ற மாதிரி நம்ம பயிர் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குளிர்கால பயிர்கள் வந்து நடவு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்க. கோஸ் வந்து விதை மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த விதை வந்து இனிமேல் தான் போடணும், போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அது வந்து நட்டு வைக்கணும். இன்றைக்கி வந்து மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க, அதனால தான் அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கேப்பு விட்ட நேரத்தில் வந்து இந்த நாற்றுகளை எல்லாம் வந்து மாற்றி நட்டுட்டேன். இப்போ நம்ம நட்டதெல்லாம் எப்படி வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லி நான் வந்து அப்டேட் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஹாப்பி கார்டனிங்.